ஐந்து மாநில தேர்தல்களை குறிவைத்து காங்கிரஸ் வியூகம். கள நிறுவனங்களும் கருத்து கணிப்புகளும் சர்வேக்களும் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த ஐந்து மாநில தேர்தல்களில் உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐந்து மாநில தேர்தல்களுக்கு தேர்தல் பொறுப்பாளர்களை காங்கிரஸ் கட்சி நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இவர்களுக்கு முன்னதாகவே பாஜக வந்து இந்த ஐந்து மாநில தேர்தல்களை குறிவைத்து சில திட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. அப்படி என்ன திட்டங்கள் போட்டிருக்கிறாங்க, கள நிலவரம் வந்து எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது, காங்கிரஸ் என்னென்ன வியூகங்களை வகிக்க போகுது, அந்த வியூகங்கள் கடந்த காலத்தில் அவங்க எப்படி பயன்படுத்தி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். சட்டீஸ்கர், ராஜஸ்தான், மிசோரம், தெலங்கானா, மத்திய பிரதேசம் போன்ற ஐந்து மாநிலங்களுக்கு இந்த வருட இறுதிக்குள்ளே தேர்தல் வரப்போவதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை வந்து மிகப்பெரிய ஓட் ஷேரை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தல் பொறுப்பாளர்களை வந்து அந்த மாநிலங்களுக்கு நியமிச்சிருக்கிறாங்க. அதில் தேர்தல் பொறுப்பாளர்களில் மிக முக்கியமாக கருதக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில், அவர் தான் முக்கியமாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா அவர் வகுத்த சில திட்டங்கள், அவருடைய சில வியூகங்கள் வந்து கர்நாடக தேர்தலில் எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றியை கொடுத்தது அப்படின்னு பரவலாக நம்ம பேசியிருக்கிறோம். அநேக நியூஸ் சேனல்ஸில் பத்திரிகைகளில் அவரை பற்றின கட்டுரைகள்லாம் வந்திருந்தது. எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அவருடைய தலைமையில் வந்து தேர்தல் களத்தில் வேலை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்துருக்குறோம். இன்னைக்கு அதே சசிகாந்த் செந்தில் அவர்களை ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமிச்சிருக்கிறாங்க. இவர் எப்படி வந்து கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய எலெக்ஷன் வார் ரூம் சீஃபாக அப்பாயிண்ட் பண்ணி களத்தில் வந்து எப்படி வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளையும் அவளுடைய வாக்குறுதிகளையும் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, என்ன ஸ்டாண்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போனாங்களோ அதே திட்டங்களை இப்போ இந்த ஐந்து மாநில தேர்தல்களில் வந்து பயன்படுத்த போகிறதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் எப்படி ஜெயிச்சிச்சு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் பிளானை வந்து தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க. அதில் மிக முக்கியமாக கருதப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 திட்டங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் வந்து எப்படி திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு வந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த திட்டங்கள் அனைத்தையுமே உடனே உடனே செயல்படுத்த தொடங்கினாங்க. அது மட்டும் அதோடு நிறுத்திடாமல் அந்த செயல்படுத்தின திட்டங்கள் அனைத்தையும் ஊடகங்கள் வாயிலாக எல்லா மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அது தமிழ்நாட்டோடு நிற்காமல் இந்தியா ஃபுல்லாக அந்த திட்டங்கள் அனைத்தும் பரவுச்சு. கிட்டத்தட்ட மோடி அவர்களையும் பாஜக அவர்களையும் நடுநடுங்க செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களும் பாஜகவுமே பார்த்தீங்கன்னா இலவசங்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு இலவசங்களுக்கு எதிராக வந்து இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற அளவுக்கு அவங்கள பயமுறுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கள நிலவரம் அந்த அளவுக்கு இவர்களுடைய திட்டங்களுக்கு சாதகமாக மக்கள் வாக்கு கொடுத்ததாக இருந்தது. இப்போ அதே ஸ்ட்ராட்டஜியை வந்து கர்நாடகாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கர்நாடக காங்கிரஸ் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணங்களில் முதல் காரணமாக சொல்லப்படுது ராகுல் காந்தி அவருடைய பாரத் ஜோடா யாத்திரை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொண்டு வந்த எலெக்ஷன் ப்ராமிசஸ், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய ஊழல்களும் பாஜகவுடைய மற்ற பிரிவினைவாத தந்திரங்களும் தான் மிக முக்கிய காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மகளிருக்கான உரிமை தொகை மாதந்தோறும் 2000 ரூபாய், அப்புறம் இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 3000 ரூபாய், 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, 30 கிலோ அரிசி ஃப்ரீ, அதுக்கப்புறம் அனைத்து மகளிர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து. ஸோ இது போன்ற தமிழ்நாட்டில் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை காங்கிரஸ் அரசு வந்து கர்நாடகாவில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையாவாக இருக்கட்டும், பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும், ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், எல்லா மக்களுக்கிடையும் இந்த முழக்கத்தை எடுத்துகிட்டு போனாங்க. இந்த ப்ராமிஸை வந்து கொண்டு போனாங்க. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டார் பிளானை வந்து 5 ஸ்டார் ப்ராமிசஸை வந்து எல்லா மாநிலங்கள்லையும் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பிரியங்கா காந்தி அவர்கள் மத்திய பிரதேசத்தில் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டங்கள் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த கொள்கைகள், அநேக கொள்கைகள் வந்து பொருளாதாரத்தை சீரழிச்சிருச்சு. இந்திய மக்கள் அநேக கோடிக்கணக்கான மக்களை வந்து ஏழைகளாக தள்ளி இருக்கு, அவருடைய நண்பர்களை வந்து பணக்காரர்கள் ஆக்கியிருக்கு, ஆனால் ஏழை மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க.
பெட்ரோல் விலை வந்து 60 ரூபாய் 70 ரூபாய் வித்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு 110 ரூபாய் விற்குது. எல்லா குடும்பங்களும் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் இப்போ பார்த்தீங்கன்னா 450 ரூபாயா இருந்தது இன்னைக்கு 1110 ரூபா 1150 ரூபா விற்குது. ஸோ அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியை கட்டுப்படுத்த இவங்க வந்து தவறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் மோடி அவர்கள் மீது இருக்கு. மோடியுடைய பிம்பம், கட்டமைக்கப்பட்ட பிம்பம் வந்து செதறுது. அவர் விஸ்வகுரு அது இதுன்னு பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க, ஆனால் செயலில் ஒன்றுமே இல்லை. சைனாவை பத்தி பேச மாட்டாரு, மணிப்பூர் பத்தி பேச மாட்டாரு, தன்னுடைய கட்சியில ஊழல் பண்ண ஊழல்வாதிகளை பத்தி பேச மாட்டாரு, பெண்களுக்கு எதிராக குற்றம் செஞ்சவங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு போன்ற ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு மோடி அவர்கள் மேல அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இன்னைக்கு எல்லா இந்தியா முழுக்க பரவி இருக்கு. ஸோ வருகின்ற 5 மாநில தேர்தல்களுடைய கருத்துக்கணிப்பில் என்ன சொல்லுதுன்னா, ஆன்டி இன்கம்பன்சி மோடி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணாது, அது ஒன்று சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் காங்கிரஸும் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கக்கூடிய டிஎம்கே மற்ற அரசுகளும் எப்படி மக்கள் நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஊடகங்கள் வாயிலாக இந்தியா முழுக்க பரப்பப்படுது. குறிப்பாக படித்த இளைஞர்கள், வேலை கிடைக்காமல் இருக்கிறவர்கள் இதை எல்லாமே பார்த்துக்கிட்டு வராங்க. அந்த இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ராகுல் காந்தி அவர்களும் சசிகாந்த் செந்தில் போன்ற இவர்களும் வந்து ஒரு பெரிய அடையாளமாக ஒரு நம்பிக்கை தரும் நட்சத்திரங்களாக அவர்களுக்கு தெரியுறாங்க அப்படின்னு இளைஞர்களே பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிச்சிருக்கிறாங்க. தெலங்கானாவில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய விழா, ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதனுடைய கூட்டங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் போகிறப்ப லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடி அவரை வரவேற்றாங்க. பிஆர்எஸ் கட்சி, ஆளும் பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி சந்திரசேகர் ராவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் 36 பேருக்கு மேலே பிஜேபியில் இணையலை, காங்கிரஸில் வந்து சேர்ந்தாங்க. ஸோ மத்திய பிரதேசத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிச்சவுந்திரியா சிந்தியா அப்படிங்கிற நபர் வந்து காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு பாஜகவில் சேர்ந்தார் இல்லையா, அவர் கூட 25 எம்எல்ஏக்கள் போனாங்க. அவர்கள் கேம்ப்ல இருந்தும் பல பேர் வந்து பைஜ்நாத் சிங் அப்படிங்கிற மிகப்பெரிய தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா 700 கார்ல வந்து காங்கிரஸ்ல திருப்பி சேர்ந்தார். ஸோ சத்தீஸ்கரா இருக்கட்டும், மிசோரமா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், தெலங்கானாவா இருக்கட்டும், மத்திய பிரதேசமா இருக்கட்டும், இந்த எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஊழல்களை வந்து பொறுக்க முடியாம மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க. மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மாதங்களில் 225 ஊழல்களை வந்து பாஜக அரசு பண்ணியிருக்குன்னு பிரியங்கா காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க. 3-4 வருடங்களாக வெறும் 21 வேலைகள் தான் அரசாங்க வேலையில உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு இல்லாம திண்டாடுறாங்க. வியாபியாம் ஊழல், வியாபியாம் 2.0 அப்படிங்கிற ஊழல் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வேலை கிடைக்காம கோபத்துல போராடினதெல்லாம் பார்த்துருப்போம். அவர்கள் அந்த வேலை வாய்ப்பு உருவாக்கி தர்றதுலையும் அரசு வேலைகள்லையும் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து மத்திய பிரதேசத்தில் பல அரசு அதிகாரிகள்லாம் தற்கொலை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே இந்த மாநிலங்களில் உள்ள மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கும். அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நேரத்தில் கர்நாடகாவில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து சசிகாந்த் செந்தில் போன்ற திறமையான நபர்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்களோ அதே நபர்களை இன்னைக்கு இந்த மாநில தேர்தல்களுக்கு வந்து பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாகவே சொல்லப்படுது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு காங்கிரஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சொற்ப பர்சன்டேஜ் ஓட்டில் தான் வந்து தோல்வியை தழுவுனாங்க. மத்திய பிரதேசத்தில் தான் காங்கிரஸ் தான் ஆட்சி இருந்துச்சு, ஆனால் உள்கட்சிக்குள்ள பிரச்சனை வந்து சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை வச்சு எம்எல்ஏக்களை மிரட்டி பாஜக அந்த காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ இன்னைக்கு இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்காது, நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து பெரும்பான்மையும் தாண்டி அதிகமான எம்எல்ஏக்களை வந்து பிடிச்சி ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது. ஸோ சசிகாந்த் செந்தில் போன்ற ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்தவங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு ஒற்றுமையாக இருக்கணும், இந்திய இளைஞர்கள் மத்தியில் வெறுப்புணர்வு இருக்கக்கூடாது, சாதி ரீதியில் மத ரீதியில் வர்க்க ரீதியில் வந்து வெறுப்பு இருக்கக்கூடாது, எல்லாரும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் தேர்தல் கள பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறது வரவேற்கத்தக்கது. 5 மாநில தேர்தல்களிலும் மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் பெறும் அப்படின்னு கருத்து கணிப்புகளும் சொல்லுது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுடையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.